இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 22 தொடக்க 30 வரையான பகுதிகளில் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒடுக்கமான வாயில் வழியாக நுழைய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடுக்கமான ஒடுக்கமான வாயில் என்னவென்று பார்க்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதும் ஒரு பிரம்மாண்டமான அல்லது விரிந்த பரந்துபட்ட ஒரு நிகழ்வை பார்க்க விரும்புகிறோம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேனே, ஒரு ஒரு தியேட்டர்ல நாங்கள் படம் பார்ப்பதற்கும் எங்களுடைய போனில் படம் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் ஒரு பெரிய திரையில், அகன்ற திரையில் படம் பார்க்கத்தான் விரும்புவோம். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு ஒரு ஒடுக்கமான கதவுக்குள்ளாக போக நாங்கள் விரும்ப மாட்டோம். ஒரு பெரிய அகன்ற அந்த கதவுகளாலாம் போக விரும்புவோம். இன்னும் ஒரு பார்த்தோம்னு சொன்னால், கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக கஷ்டப்படாமல் நோகாமல் நொங்கு குடிப்பது போல் கஷ்டப்படாமல் உழைக்க நாங்கள் ஆசைப்படுவோம். சும்மா படுத்திருக்க காசு யாராவது தருவானா என்று ஆசைப்படுவோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு மனிதருடைய வாழ்க்கை என்பது கஷ்டப்படாமல் நோகாமல் வருந்தாமல் இலகுவாக எவற்றை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது எங்களை பரிசோதித்து பார்க்கும்படியாக சொல்கிறார். அப்படி இருக்க முடியாது. ஒருவன் ஒரு பட்டத்தை பெற வேண்டுமா? அவன் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு குனிந்து படிக்கிற பொழுதுதான் அவன் நிமிர்ந்து நிற்பான் என்று சொல்லுகிறார்கள். கண்ணீரோடு விதைக்கிற பொழுதுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக அறுவடை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். இன்று நீ உன்னுடைய கண்ணீரை கொன்று அந்த கண்ணீரின் வேதனையால் வலிகளால் நெற்றியில் இருந்து விழுகின்ற அந்த வியர்வை துளிகள் அவை உப்புத்தன்மையாக இருந்தாலும் நாளை அது மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும். ஏனெனில் நீ கஷ்டப்பட்டு உழைத்து உன்னுடைய வாழ்வை நீ உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இவ்வாறு சொல்லுகிற பொழுது பாருங்கள், இவ்வாறு சொல்லுகிறார், இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். You must take attempt. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். முயற்சி செய்யாமல் முயலாமல் நாங்கள் வெறுமனே ஒரு சோம்பேறிகளாக இந்த உலகத்தில் இருந்தால் வெற்றி கிடைக்காது. அது ஆன்மீகத்திலும் சரி, வாழ்வின் பொருளாதார நிலைகளும் சரி, அல்லது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அடிப்படையிலும் சரி. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஆன்மீகத்தை பொறுத்தவர் இவ்வாறு சொல்கிறார் பாருங்கள். ஒரு உவமையை அவ்வாறு சொல்கிறார் பாருங்கள். வீட்டு உரிமையாளரை எழுந்து கதவை திறந்து விடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் எனக்கு தெரியாது என பதில் சொல்வார். அப்பொழுது நீங்கள் எவ்வாறு சொல்வீர்கள் என்றால், நாங்கள் உங்களோடு உண்டு குடித்தோம், நீர் எங்களுடைய வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்விடத்தில் இருந்து அகன்று போகுங்கள், எனக்கு யார் என்று உங்களை தெரியாது, தீங்கு செய்வோரை அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உரிமையாளர் சொல்லுவார் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? உண்டு குடிப்பதும் போதனையை கேட்பதும் வாழ்க்கை அல்ல. மாறாக போதனையை கேட்டு நீர் எங்கள் வீதிகளில் போதித்தீர், உண்மைதான். போதனைகளை கேட்டோம், உண்மைதான். பலிகளை கண்டுகொண்டோம், உண்மைதான். சடங்குகளை கண்டுகொண்டோம், செய்தோம், உண்மை. மாற்றம் கண்டமா? மாற்றம் வெறுமனை வார்த்தைகளால் அல்ல, வாழ்வாய் மாற்றினோமா? அந்த வாழ்வாய் மாற்றுவது என்பது கடினம். அதுதான் இந்த இடுக்கமான வாயில். உண்மை பேசுவது கடினம், ஆனால் அதுதான் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உண்மை மெதுவாக பேசும், பொய்கள் உரத்து பேசும். நீதி பெற்றுக்கொள்ள இடுக்கமாக செல்ல வேண்டும். அநீதி எங்கும் பரவி கிடக்கிறது. நன்மை செய்வது இடுக்கமானது, ஒடுக்கமானது. தீமை என்பது எல்லா இடமும் பரவி கிடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீகமும் சரி, சமுதாய வாழ்வின் செயல்பாடும் சரி, எப்பொழுதும் வருந்தி இடுக்கமான வாயில் வழியாக நுழைய கற்றுக்கொள்ளுங்கள்.
தீமையின் வாயில் அகன்றது, உண்மையின் வாயில் ஒடுங்கியது. ஏனெனில் உண்மை, நீதி, அன்பை விரும்புகிறவர்கள் ஒரு சிலர் தான். தீமையையும் அநீதியையும் விரும்புகிறவர்கள் பலர். ஏனெனில் இந்த உலகம் போலிகளால், மாயைகளால் நிறைந்து போயிருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்போம், உண்மையாய், நீதியாய், அன்பாய் ஆண்டவரின் விசுவாச நம்பிக்கை வாழ்வுக்குள்ளே கடந்து போக.